அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம். அத்தியாயம் 15, தலைப்பு யெகோவாவின் நாள். பக்கம் 429 முதல் 435 வரை. பரிசுத்தவான்களின் கடமையும் சலுகையும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த உபத்திரவ காலத்தின் போது பரிசுத்தவான்கள் ஆற்ற வேண்டிய கடமையை பற்றியும், தற்போது மேன்மைக்கு வந்து கொண்டிருக்கும் இரண்டு எதிரெதிரான வகுப்பாரின் விஷயத்தில் பரிசுத்தவான்களது நிலைப்பாடு எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த உபத்திரவ காலத்தின் பாகத்தில் பரிசுத்தவான்களில் சிலர் மாம்சத்தில் இருப்பார்கள் என்பது நிகழக்கூடியதாக தோன்றுகிறது. ஆனால் இதில் இவர்களுடைய நிலைமை மற்றவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் வேறுபட்டதாக இருக்கும். அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாதிருக்கும் என்று உறுதியாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்டபடி அவர்கள் அதிசயமாக காக்கப்படுவதோடு வேத வசனங்களினால் அவர்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறபடி உலகத்தில் பரவியிருக்கும் நம்பிக்கையற்ற திகிலும் தத்தளிப்பும் இவர்களுக்கு இருக்காது. தேவ திட்டத்தின்படி முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கும் பணிக்காக தயார்படுத்துவதற்காகவே இந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இவை அனைத்திலும் ஆறுதலும் திடனும் அடைவார்கள். சங்கீதம் 91 மற்றும் ஏசாயா 32 அதிகாரம் 2 முதல் 24 ஆகிய வசனங்களில் இது வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு தெய்வீக வாக்குத்தத்தங்களால் பேற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களின் முதல் கடமை என்னவெனில், எங்கும் சூழ்ந்திருக்கும் துன்பங்களிலும் அதிருப்தியின் மத்தியிலும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் இவர்களும் அனுபவித்தாலும், தேவனுடைய வசனத்தில் முன்னுரைக்கப்பட்ட மகிமையான பலனின் பொருட்டு நம்பிக்கையும் உற்சாகமும் உடையவர்களாயிருந்து எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையவர்களாக இருப்பதை உலகம் காணும்படி செய்வதே ஆகும். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். இது எப்போதும் உண்மையாயிருந்தாலும் கர்த்தரின் நாளில் திருப்தியின்மையே உலகத்திலுள்ள அனைத்து வகுப்பாருக்குள்ளும் இரட்டிப்பாகி பிரதானமான நோயாக இருக்கும். இதற்கு பரிசுத்தவான்கள் நீங்களாயிருந்து பிறரால் உற்று நோக்கும்படியாக இருப்பார்கள். மன நிறைவின்மை இப்பொழுது பரவி இருப்பதைப் போல் ஒருபோதும் இருந்ததில்லை. இருந்த போதிலும் மனுஷருக்கு தற்போதுள்ள அநேக தயவுகளும் ஆசீர்வாதங்களும் போல் முன்பு ஒரு காலத்திலும் இருந்ததில்லை. நாம் எங்கு நோக்கினும் சாலமோன் தன் எல்லா மகிமையின் ஐஸ்வர்யங்களை அனுபவித்திருந்தாலும், அவர் ஒருபோதும் அறிந்திராத வசதிகளை கொண்ட தற்கால ஐஸ்வர்யங்களின் மாளிகைகளை நோக்கினும் சரி, அல்லது தற்கால சாதாரண தொழிலாளியின் பாதுகாப்பும் சுகமும் வசதியும் மிக்க வீட்டை நோக்கினும் சரி, எவ்வகையில் நாம் பார்த்தாலும் வசதியான வாழ்க்கைக்கான பொருட்களின் விநியோகம் தற்காலத்தில் அபரிமிதமாயிருப்பது போல் சிருஷ்டிப்புக்கு பின் எக்காலத்திலும் இருந்ததில்லை. ஆனாலும் ஜனங்கள் நிம்மதியற்று மனத்திருப்தி இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவெனில், சீர்கெட்ட இருதயத்தின் சுயநல இச்சைகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அனைவரையும் சுயநலம் ஆட்கொண்டிருக்கிறபடியால் நாம் காண்கிறபடி முழு உலகமும் செல்வத்தையும் பொருள் வளத்தையும் குவிப்பதற்காக ஒருவரையொருவர் இடித்து தள்ளி துரத்திவிட்டு பைத்தியம் பிடித்தவர்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள். இதில் ஒரு சிலர் மட்டுமே வெற்றி பெறுகிறபடியால் மற்றவர்கள் தாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல என்று வெறுப்படைந்து பொறாமையும் கோபமும் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் முன் எப்போதும் இராத அளவுக்கு மன நிறைவற்றவர்களாகவும் துயரம் மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தவானோ இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது. மகா உன்னதமான பரலோகத்தின் பரிசை அடைவதற்காக ஓடும்படி அவன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே அவன் வரம்பு மீறாமல் தேவைக்கேற்ப மட்டும் அடைந்து உலக பொருள்களுக்காக வீணாக உழைப்பதிலிருந்தும்
பூமிக்குரிய நோக்கங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் வேண்டும். ஏனெனில் அவன் தன் குரு மற்றும் அப்போஸ்தலர்களின் முன்மாதிரியை பின்பற்றுகிறான். இவ்வாறு ஜீவிப்பதினால் போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு குறிக்கோள் கிடையாது என்று இதற்கு பொருள் அல்ல. மாறாக இவர்களுக்கு குறிக்கோள் பரத்திற்குரியதாக மாற்றப்பட்டு தங்களது பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைத்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி முயற்சி செய்கிறார்கள். இதன் காரணமாகவும் வேத வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தேவ திட்டத்தை பற்றிய அறிவினாலும் தேவன் இப்பூமியில் எந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர்கள் திருப்தி அடைவர். தேவனின் கரம் என்னை வழிநடத்துவதினால் எந்த நிலைமையிலும் மன நிறைவோடு இருப்பேன் என்று இவர்களால் மகிழ்ச்சியோடு பாட முடியும். ஆனால் ஐயோ பாவம், தேவ பிள்ளைகள் அனைவரும் இந்த நிலைமையை அடைவதில்லை. அநேகர் இவ்வுலகத்தில் பரவி வரும் மனநிறைவின்மைக்கு ஆட்பட்டு இவ்வுலக உல்லாசங்களுக்குள் அகப்பட்டு கொள்கின்றனர். ஏனென்றால் இவர்கள் கர்த்தரின் நடிச்சுவடுகளை விட்டுவிட்டு பூமிக்குரிய பொருட்களை அடைய தேடி நாடி ஓடி உலகத்தாரின் திருப்தியின்மைக்குள் பங்கு பெற்று இவ்வுலகம் தர முடியாததும் எடுத்துக்கொள்ள முடியாததுமான சமாதானத்தையும் மனநிறைவையும் பற்றி உணர்ந்து கொள்ள தவறியதால் இவ்வுலகத்தோடு தங்கள் பங்கை நியமித்துக் கொள்கிறார்கள். ஆகையால் பேராசையும் வீண் புகழ்ச்சியையும் அதனால் வரும் அதிருப்தியையும் அடைய போராடுவதை விட்டுவிடுங்கள் என்று பரிசுத்தவான்களை வலியுறுத்துகின்றோம். அதற்கு மாறாக உன்னதமான ஐஸ்வர்யவான்களுக்காகவும் அதனால் கிடைக்கும் சமாதானத்திற்காகவும் போராடும்படி வேண்டுகிறோம். அப்போஸ்தலரின் வார்த்தைகளை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் அவசியமானவைகள் உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடுவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை ஐஸ்வர்யவான்களாகிலும் தரித்திரராகிலும் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். மேன்மையான உடன்படிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். 1 தீமோத்தேயு 6:6-12. இவ்வாறாக போதுமென்கிற மனதும் எப்போதும் சந்தோஷமாயிருப்பதும் வரப்போகிற நன்மையின் காலத்தை குறித்த உறுதியான நம்பிக்கையினால் தற்கால உபத்திரவங்களுக்கு தங்களை மகிழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தலும் ஆகிய அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் ஜீவனுள்ள மாதிரியானது மட்டுமே உலகத்தாருக்கு விலையேற பெற்ற பாடங்களாக இருக்கின்றன. இந்த முன்மாதிரியோடு கூட தங்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு பரிசுத்தவான்களின் ஆலோசனையானது தங்களுடைய விசுவாசத்திற்கு இசைவானதாக இருக்க வேண்டும். அது பரிமள தைலத்துக்கும் குணமளிக்கும் பிசின் தைலத்துக்கும் ஒப்பாய் இருக்க வேண்டும். உலகில் நிகழும் சூழ்நிலைகளின் தன்மையை சாதகமானதாக்கிக் கொண்டு உலகத்தாருக்கு வரப்போகிற நன்மைகளை எடுத்து காட்டி இனி வரவிருக்கிற தேவராஜ்யத்தை பிரசங்கித்து தற்கால துன்பங்களின் உண்மையான காரணத்தையும் அவைகளிலிருந்து விடுதலை அளிக்கும் நிவாரணத்தையும் எடுத்து காண்பிக்க வேண்டும். லூக்கா 3:14, எபிரேயர் 13:5, பிலிப்பியர் 4:11. பரிதபிக்கிற மனுக்குலமானது பெருகி வருகின்ற தீமையின் உண்மை காரணங்களினால் மட்டுமல்ல, அவர்களாக உண்டாக்கிக் கொள்ளும் தீமையினாலும் தவித்து வேதனைப்படுகின்றனர்.
விசேஷமாக தங்களுக்கு முழுவதும் மனநிறைவை தராத சுயநலத்தினாலும் பெருமை நிறைந்த ஆசை இச்சைகளால் வரும் திருப்தியின்மையினால் துயரமும் வேதனையும் அடைகின்றனர். ஆகவே இரு தரப்பிலிருந்து காரியங்களை ஆராய்வதால் கேட்க மனதுள்ளவர்களுக்கு அவர்கள் பெற்றிருக்கிறவைகளே போதும் என்ற மன நிறைவடைந்து இருக்கவும், தேவனது ஏற்ற வேளையிலும் அவரது வழியின் மூலமும் அவரது அன்பும் ஞானமும் நிறைந்த பல ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொண்டு வரும் வரை பொறுமையாக காத்திருக்கவும் ஆலோசனை சொல்வோமாக. உண்மையாகவே பரவியுள்ள தீமையினாலோ தாமாக வருவித்துக் கொண்ட தீமையினாலோ ஏற்பட்ட காரியங்களை சோதனை செய்து அனல் மூட்டி எரிய செய்வதன் மூலம் நாம் உதவி செய்து ஆசீர்வதிப்பதற்கு மாறாக அவர்களுடைய காயங்களை அதிகரித்து அவர்களுடைய அதிருப்தியையும் உபத்திரவங்களையும் அதிகரிக்கின்றோம். ஆனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பணியை நிறைவேற்றி அனைவருக்குமாக கொடுக்கப்பட்ட ஈடுபலியையும் அதனால் அனைவருக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் பற்றிய நற்செய்தியை பிரசங்கிப்பதால் நாம் ராஜ்யத்தின் உண்மையான செய்தியை அறிவிக்கிறவர்களாகவும் அதன் ஸ்தானாதிபதிகளாகவும் இருப்போம். இதை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் கடைசி அங்கங்கள் மலைகளின் மேல் ராஜ்யங்களின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஏசாயா 52:7. யெகோவாவின் நாளில் நேரிடும் இந்த உபத்திரவங்கள் வரப்போகிற நன்மையான காரியங்களை சுவிசேஷமாக பிரசங்கிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நம் குருவின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து காயங்களில் எண்ணெயையும் ஆறுதலையும் உற்சாகத்தையும் தரும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டுகிற நல்ல சமாரியர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களின் உழைப்பு வீணாய் போகாதென்று நிச்சயப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் கர்த்தரின் நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். ஏசாயா 26:9. கர்த்தருடைய பிள்ளைகளின் இரக்கம் அவர்களின் பரலோக பிதாவைப் போலவே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக போராடி தவிக்கிற சிருஷ்டியோடு அதிகமாக இசைந்திருக்க வேண்டும். தீமையை எதிர்த்து போராடி நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிற வகுப்பாருக்கு அவர்களுடைய விழுந்து போன சுபாவத்தினால் உண்டாகும் பலவீனங்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் மற்றவைகளோடு அவர்களுக்குள்ள ஐக்கியமும் சார்ந்திருத்தலும் அவர்கள் எடுக்கும் நன்முயற்சிகளுக்கும் பெரும் தடையாக உள்ளதை நினைவு கூர்ந்து தங்கள் பிதாவை போலவே அவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்க வேண்டும். ஆனால் கர்வம், திருப்தியடையாத ஆசை மற்றும் முயற்சி உடைய எந்த வகுப்பாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிதாபப்படக்கூடாது. அவர்கள் பேசும் சொற்கள் சாந்தமாயும் அடக்கமாயும் தங்கள் குறிக்கோள்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் எப்போதும் சமாதானத்துக்கு அடுத்ததாகவும் இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய யுத்தம் என்றும் அரசாங்கம் மற்றும் சமுதாயத்திற்கு அடுத்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தேவனுடைய வசனத்தில் முன்னறிவித்திருக்கிறபடியே அன்றி வேறு எவ்வகையிலும் உண்மையான தீர்வை தர முடியாது என்றும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களின் கடமை என்னவெனில் அவர்கள் யெகோவாவின் ரதம் வருகிற பாதையில் நிற்காதவாறு பார்த்து கொள்வதும், அடுத்ததாக இந்த போராட்டத்தில் பங்கேற்பது தங்களுடைய பணி அல்ல என்றும் மாறாக இவைகள் வேறு பிரதிநிதிகளால் நிகழும் கர்த்தருடைய செயலே என்று உணர்ந்து நின்று கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பதே ஆகும். யாத்ராகமம் 14:13. இப்படிப்பட்ட எந்த சம்பவங்களிலும் அவர்கள் தலையிடாமல் தங்களுடைய சொந்த ஊழியத்தில் தொடர்ந்து முன்னேறி அனைத்து வகுப்பாருக்கும் ஒரே நிவாரணமும் நம்பிக்கையுமாக இருக்கிற பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளியரங்கமாக அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். இத்துடன் யெகோவாவின் நாள் எனும் 15வது அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 16வது அத்தியாயத்தினை
பக்கம் 437 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.